நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வாட்டர் கேனுக்கு வரக்கூடிய ஒரு குட்டி மோட்டார் பம்ப் இருக்கு, இதை வச்சு நம்ம ஒரு குட்டி ஸ்ப்ரே ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம நார்மலாக வீட்டில் வந்து வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, 20 லிட்டர் கேன், பபுள்ஸ் கேன். அந்த கேன்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது காரில் வாட்டர் கேனில் 20 லிட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அது ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றால இது மாதிரி பம்ப் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்ப்லேருந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம தேவைப்படும் போது சின்னதாக ஒரு கேன் வச்சுட்டு அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேனை பெருசாக அந்த பெரிய 20 லிட்டர் கேன் எடுத்து ஊற்ற தேவையில்லை. வீட்டில் கூட நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பென்சர் பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்பென்சர் வச்சுருக்கீங்கன்னா டிஸ்பென்சரில் வந்து கவுத்து ஊற்றணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி கிச்சனில் அழகாக வாட்டர் கேன் வச்சு அந்த வாட்டர் கேன் மேலே இதை மாட்டி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்படும் போது மேலே பட்டர் ப்ரெஸ் பண்ணோடனே தண்ணி வரும், அதை பிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது, ஒரு குட்டி 3 வோல்ட் மோட்டார் இருக்குது. சிங்கிள் லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு, உங்களுக்கு அதுக்கு வந்து 3 வோல்ட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டார் மூலமாக தான் நமக்கு தண்ணி இதில் இறக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு இதுக்குள்ளாரே அந்த டப்பாக்குள்ளாரே ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லை, மொபைலோட யூஎஸ்பி சார்ஜர் தான். வீட்டில் எந்த மொபைலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைலோட சார்ஜர்லேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் சார்ஜ் போட்டுக்கலாம், அல்லது லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், அல்லது காரில் நம்ம கார் சார்ஜர் இருக்கும்ல அதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டியூப் கொடுத்துருக்காங்க. அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெந்த் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு அடிக்கும் உயரமாக இருக்குது. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம 20 லிட்டர் கேனில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ லென்த்து வேணுன்றதுக்காக அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு பைப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மோட்டாரோட இன்புட்டு. இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கவர் பார்த்திங்களா, இது வந்து நமக்கு அந்த 20 லிட்டர் கேனில் கவர் ஆகும். இப்போதைக்கு என்ன 20 லிட்டர் கேன் புதுசு கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேன் இருக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பழைய 20 லிட்டர் கேனோடைய டாப்பு, இதை வந்து பாட்டம் கட் பண்ணி நான் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த சைஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு இதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பரில் மூடி இருக்கும். அந்த மூடி மேலே அப்படியே இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரப்பரில் ஒரு குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இல்லை, அந்த ஹோல்ஸை வந்து ஓட்ட பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நமக்கு டூரும் எங்கேயும் போல சும்மாவே இருக்குது. இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது நம்ம கையில் கிடச்சிது. சரி ஓகே, இது சும்மாவே வச்சுருந்தா வேஸ்ட்டாக போவோம், நம்ம இதை கார்டனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்றக்காக இப்போ கொண்டு வந்தேன். இதில் ஒரு குட்டி ஸ்ப்ரேயர் ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பர் வேர் வரக்கூடிய அந்த டம்ளர் இது, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் கரெக்டாக இருக்குது, அதுக்காக தான் இது எடுத்துருக்கேன். அழகாக இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருந்தது, அதனால் எடுத்துகிட்டேன். நீங்கள் வீட்டில் டம்ளர் ஜெக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இதுக்கு இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் தனியாக பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கூட இந்த டியூப் இப்படி விட்டு அதிலேருந்து இப்படி கனெக்ட் பண்ண முடியும், அதை வந்து பம்ப் பண்ணி எடுக்கும். இருந்தாலும் இதோட அட்டாச் பண்ணிட்டால் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ஹேண்டியாக சூப்பராக இருக்கு இல்லைங்களா, அதனால தான் இதை எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டியூப் நம்ம எது கட் பண்ணணும், ஒரு வேளை நமக்கு மறுபடியும் டூர்லாம் போகிற அலோவ் பண்ணால் இங்கே வெளியில் போகும்போது யூஸ் ஆகும், இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து டம்ளரோட ஹைட்டுக்கு நமக்கு தேவையான பைப் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல யூஸ் பண்ணக்கூடிய 3x8 ஓஸ் இது, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரோட பாட்டம் வரைக்கும் வருது ஓரளவுக்கு, ஓகேங்களா பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்தாச்சு. அது அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதுதான் நமக்கு அவுட்புட்டு. நான் ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி இதில் எப்படி வருதுன்றதை ஜஸ்ட்டு செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ நான் அதில் டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன். ஸோ டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு, இதுக்கு மேலே இந்த மூடி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜன்னலில் இந்த குட்டி குட்டி பால்கனிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டி வச்சு செடி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு போய் ஊற்றுறதுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் இது வேஸ்ட்டாக தான் கிடக்குது, நான் இது அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிட்டாலும் இது இந்த பேட்டரிலாம் வீக் ஆயிரும், அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம இண்டோர் பிளான்ட் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஜஸ்ட் தண்ணி விடுறது மட்டும் தான் யூஸ் ஆகுமா, இதை வந்து ஒரு ஸ்ப்ரேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்னும் நிறைய நாசில்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம இப்படியே கூட அந்த நாசில் வச்சு நம்ம டேப் கூட அடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இதையே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த குட்டி நாசில் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து ஒரு டேப் அடித்து சரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த குட்டி நாசில் செக் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற கார்டன் நாசில்லாம் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிக்கலாம். இப்போ இந்த நாசில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த நாசில் போட்டு டேப் அடிச்சிருக்கேன்.
ஜஸ்ட் இந்த டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு, ஆன் பண்ணி பாப்போம் எப்படி ஸ்ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டு. சோ இது நம்ம வேஸ்டான பொருள், சும்மா தான் வீட்ல வைக்க போறோம், எப்பயாவது தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம தோட்டத்துக்கோ அல்லது வீட்டில் இன்டோர் பிளான்ஸுக்கோ ஒரு குட்டியாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ அல்லது வாட்டரிங் பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் சார்ஜ் போட போகிறோம், மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் போட்டுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜர் கூட வாங்க தேவையில்லை. டோட்டலாக ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தண்ணி இதை வந்து பம்ப் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நான் தனியாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இப்போது இந்த பம்பை சார்ஜ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எவ்வளோ தண்ணி இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணும், எவ்வளோ நேரம் வந்து இது ஒர்க் ஆகுன்றது செக் பண்ணுறதுக்காக இந்த பக்கெட் பாருங்கள் எம்டியாக இருக்குது. எவ்வளோ தண்ணி வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். டைமிங் எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆகுன்றதுக்காக ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டைம் ரன் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் ஸ்ப்ரேவும் ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் மாதிரி இந்த நாசில் போட்டு ஒர்க் பண்ணேன். இதை எடுத்துகிட்டு நார்மல் ஓஸில் வந்து தண்ணி விடுறது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டைமிங் செக் பண்ணோன்னா பேட்டரி எவ்வளோ நேரம் ஓடும் செக் பண்ணலாம். தண்ணி எவ்வளோ இறைக்கும்ன்ற செக் பண்ணால் இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம செக் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ப்ரேயரில் தண்ணி ப்ரெஷரில் கொஞ்சம் தான் வெளியே வரும் போகும். இப்போ நம்ம இந்த ஓஸை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக தண்ணி எவ்வளோ வெளியே தள்ளுது, சப்போஸ் கார்டன் வாட்டரிங் பண்ணுறா இருந்தால் எவ்வளோ நேரம் இது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதையும் செக் பண்ணலாம். பதினஞ்சு நிமிஷம் ரன் ஆயிருக்கு. 15 நிமிஷத்தில் ஒரு 10 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து பெரிய பக்கெட்டில் ஊற்றிட்டு மறுபடியும் செக் பண்ணலாம். இன்னும் பேட்டரி இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, பேட்டரி டவுன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 10 லிட்டர் தள்ளுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பக்கெட் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் இந்த பேட்டரி ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ ஃபோர்ஸ் கிடையாது, அப்போ கூடி சீக்கிரம் பேட்டரி டவுன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ டவுன் ஆகி இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ தண்ணி காலி ஆயிருக்குன்றதையும் சொல்கிறேன். இந்த மோட்டாரும் பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸு, அதனால் கண்டிப்பாக இது வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இது எவ்வளோ நேரம் வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரம் செக் பண்ணிட்டுருக்கேன். நார்மலாக ஃபஸ்ட்டில் வந்து ப்ரெஷரோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்குனு அர்த்தம். பேட்டரி பவர் எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளோ இருக்கும். பேட்டரி குறைஞ்சிட்டே வருது, தண்ணி ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இப்போ ஸ்டாப்பே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் 45 செகண்ட் ஓடி இருக்குது. என்னுடைய கணக்குப்படி இது ஒரு 15 நிமிஷம் ரன் ஆகும், ஒரு 10 லிட்டர் தண்ணியை வந்து இறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கெட் ஃபுல்லாகி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அடுத்த பக்கெட்டில் ஒரு கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஸோ நம்ம 10 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், அதிகபட்சமாக வச்சுக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது ஒரு 10 லிட்டர் தண்ணியோ நம்ம செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு இந்த குட்டி பம்ப் யூஸ் பண்ணலாம். சரி, இதில் இந்த ஒரு நாசில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இன்னும் வேறு ஏதாவது நாசில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணுறது தான், உங்களுக்கு வரும்போது இப்படி தான் வரும். இது ஜஸ்ட்டு சொருகி வைக்கிறது தான், இதுதான் அந்த பம்போட அவுட்புட்டோடு இதை கொண்டு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் டைப் தான். இதில் வேறு எப்படி நம்ம இந்த நாசிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு குட்டி ஆர ஓஸ் எடுத்துகிறேன், இது கொஞ்சம் லூஸாகவே போகுது, நம்ம இதுக்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணணும். இருந்தாலும் இப்போ அதை கழட்ட வேணாம், நம்ம டைரெக்டாக இப்படி ஒரு டேப் சுற்றிட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படி சரியாக வரலன்ற பட்சத்தில் வேணால் நம்ம அதை கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த திக்னஸ் மேட்ச் ஆகிறதுக்காக தான் இந்த இன்சுலேஷன் டேப்பு. ஜஸ்ட்டு இன்செட் பண்ணிங்க, ஏன்னா இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மாதிரி தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. இப்போது இதை கட் பண்ணலாம், தேவைப்படுற லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுற நாசில் அந்த நாசில் இன்செட் பண்ணலாம். சரி, இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
இது நம்ம வேணுங்கிற லென்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கணுன்றதுக்காக சும்மா டெம்பரவரியாக கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு புஷ் டைப் தான். இந்த நாசில் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம நாற்றுகளுக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்க, இப்போ நாற்றுகள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இல்லாமல் தண்ணி வேகமாக ஊற்றினா நாற்றுகள்லாம் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம தேவைப்பட்டால் இந்த லென்த்தை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம இப்போ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் லென்த் அதிகமாக போட்டிருக்கேன் ஓஸு. இன்னும் ஷார்ட்டாக கூட நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த நாசில் ஓகே. அடுத்ததாக இந்த மாதிரி ஃப்ளவர் நாசில் ரன் ஆகுதானு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளவர் நாசில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். காலி ஆயிருச்சு. காலியானப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எம்டி மோட்டர் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோ ஸ்டாப் ஆயிரும். பாருங்க, இது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஸ்டாப் ஆயிருச்சு. ஒருவேளை தண்ணி காலி ஆகி எம்டியாக அது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அது உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்காக பிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி மோட்டர் ரன் ஆகும்போதும் அதை கட் ஆஃப் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம கார்டன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நாசிலுமே யூஸ் பண்ணலாம். இது ஒரு 90 டிகிரி நாசில் இருக்குது, இதுவும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ காமிக்கணுன்றதுக்காக சின்ன டப்பாவாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய டப்பா வந்து எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அல்லது 20 லிட்டர் கேனை கூட பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அதில் ஓஸ் லென்த்தாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது 90 டிகிரி நாசில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் சும்மா கடந்தது, அதை எடுத்து நம்ம ஒரு கார்டன் ஸ்பேராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதுனால வந்தது தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்காக நான் வீடியோ பதிவு பண்ணிட்டேன் அப்படின்றக்காக யாரும் போய் இது புதுசாக வாங்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது பழசு இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 200 ரூபா போனாலும் பரவாயில்ல, இது பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நான் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இது ரேட்டு. இதோட உள்ளே கொடுத்துருக்க லித்தியம் அயன் பேட்டரியே நமக்கு 150 ரூபாய்க்கு மேலே வரும். ப்ளஸ் இந்த செட்டப்லாம் சேர்த்து எப்படி அவங்களால 250 ரூபாய்க்குள்ளார கொடுக்க முடியுது அப்படின்னு எனக்கும் தெரியல. அப்படி புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே கிடைக்கும், இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கல அப்படின்றவங்க ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆன்லைன் ஷாப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.